கெட்டவை யாரு படிக்கிறாங்க? ஒரு கேள்வியில் உள்ள பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னா, கடவுளினுடைய படைப்பை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. இறைவனினுடைய படைப்பை பற்றி கேட்கிறாங்க. படைப்பை பற்றி என்ன கேட்கிறாங்க? இறைவன் ஒன்றை படைக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அப்போ கெட்ட விஷயங்களையெல்லாம் ஏன் இறைவன் படைக்கிறாரு? இறைவனுடைய படைப்புல அனைத்தும் இருக்கிறது. அப்படி மனிதர்களும் இருக்கிறார்கள், ஏனைய உயிரினங்கள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, தேள் இருக்கிறது, பள்ளி இருக்கிறது, பூரான் இருக்கிறதுன்னு சொன்னால், மனிதர்களை தாண்டி விஷச்சந்துக்கள்லாம் இறைவனுடைய படைப்பில் உள்ளவை என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் அவைகள்லாம் தீங்கு தரக்கூடியவையாக இருக்கிறது. அது ஏன் அப்படி கடவுள் படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். கடவுளினுடைய இறைவனினுடைய படைப்பு தொடர்பாக கேட்கிறார். இப்போ இந்த கடவுளுடைய படைப்பை பொறுத்தவரையிலும் முதலாவது ஒரு விஷயம் நம்ம என்ன வழங்கணும்னா, இப்போ நல்ல விஷயங்களை படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், கெட்ட விஷயங்களை படைப்பதற்கு ஒரு கடவுள் என்று இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படையான தத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, ஒரு கடவுள் தான், அனைத்திற்குமான கிரியேட்டர் ஒருவர் தான். வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, வானங்களில் உள்ளவையை படைத்தது, பூமியில் உள்ளவற்றை படைத்தது, கடலை படைத்தது, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்தது என அனைத்து படைப்புகளையும் படைத்த படைப்பாளன் இறைவன் ஒருவன் தான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான கோட்பாடு. அப்ப கெட்ட விஷயங்களை படைப்பதற்கு இன்னொரு படைப்பாளன் அப்படிங்கிறது இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லலை. இன்னொரு படைப்பாளன் இருப்பதை இஸ்லாமி மார்க்கம் மறுக்கிறது. எங்க நம்பிக்கையில சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் மூலமாக இன்னொரு படைப்பாளன் இருப்பதை மறுக்கிறான். எனக்கு போட்டியா இன்னொரு படைப்பாளன் இருப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்திலுமே உலகமே பெரிய குழப்பத்தில் போய் ஆழ்ந்துவிடும். அது எப்படி ஒரு பொருளுக்கு இரண்டு படைப்பாளன் எப்படி இருக்க இயலும்? ஒரே வல்லமை கொண்ட அதிகாரம் கொண்ட இரண்டு எஜமானர்கள் எப்படி இருக்க இயலும் என்று கேள்வி எழுப்பி, இரண்டு படைப்பாளன்லாம் இல்லை, ஒரு படைப்பாளன் தான், நான் மட்டும்தான், எல்லாத்தையும் படைச்சது நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கப்படி ஒரு படைப்பாளன் அவன் தான், பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான். நல்லவற்றையும் அவன் தான் படைத்திருக்கிறான், கெட்டவற்றையும் அவன் தான் படைத்திருக்கிறான். இப்ப கெட்டவற்றை படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அது ஏன் படைக்கணும்னு கேட்கிறார். நம்ம முதலாவது என்ன விளங்கணும்னு சொன்னா, பாம்பு தேளு இவற்றை குறிப்பிட்டு இவைகள்லாம் கெட்டதா இருக்கிறது, இவைகள்னால என்ன நன்மை இருக்கிறது, இவைகளால் மனிதர்களுக்கு தீங்கு தானே இருக்கிறது, கேடுதானே இருக்கிறது, அதனால் அவைகளை ஏன் படைக்கணும்னு ஒரு கேள்வி வருதுல. இது பாம்பு தேளை மையப்படுத்தி மட்டும் வர்றது இல்லை, மனிதர்களை வச்சு கூட வரும். ஏன் மனிதர்களை இறைவன் கடவுள் படைத்திருக்கிறார் என்றால், எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாக பிற மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக மட்டுமே இருக்கிறார்களா? உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால், அத்தனை மனிதர்களும் நல்லவர்களாக பிறருக்கு எந்த விதத்திலையும் தீங்கு செய்யாதவர்களாக கெடுதல் ஏற்படுத்தாதவர்களாகவா இருக்கிறார்கள்? மனிதர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள்ல கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இப்ப ஏனைய உயிரினங்கள்ல கெட்டவை மாத்திரமே இருப்பவற்றை கற்பனை செய்து கொண்டு இருப்பவற்றை பார்த்து கொண்டு இந்த கெட்டதை ஏன் கடவுள் படைக்கணும்னு கேட்கணும். பாம்பை ஏன் படைக்கணும், அது மனுஷனை கொத்துது. தேளை ஏன் படைக்க வேண்டும், அது மனிதனை கடிக்கிறது அப்படின்னு கேட்கிறோம். இப்ப அந்த கேள்வி ரெண்டாவது வைத்துக் கொள்வோம். மனிதர்களே கெட்டவர்கள் இருக்கிறார்களே, மனிதர்களையே பிற மனிதர்களை அடிப்பவர்கள் இருக்கிறார்கள், துன்புறுத்துபவர்கள் இருக்கிறார்கள், கொள்பவர்கள் இருக்கிறார்கள், காயப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பல வகையான மனிதர்களை நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பேசுகிற மக்களை கொன்று குவித்தார்கள். அப்ப கொன்னவங்க கெட்டவங்க தானே, யாரா இருந்தாலும், கொல்லப்பட்டது யாரா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவரா இருந்தாலும், கொன்றவன் எவனாக இருந்தாலும்,
முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவரா இருந்தாலும் மனிதர்களை கொலை செய்பவர்கள் கெட்ட மனிதர்கள் தான். கெட்ட மனிதர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப மனிதர்களையும் கூட கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி இப்ப மனிதர்கள்ல கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், உலகம் என்பது அப்படியான ஒன்றாகத்தான் இருக்கும். இது ஒரு ஒரு சுழற்சி அடிப்படையிலானது. நல்லவர்கள் கெட்டவர்கள் கலந்ததுதான் உலகம் என்று இயற்கை, இதுதான் இயற்கை. இறைவனினுடைய இயற்கை படைப்பும் இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அது போலத்தான் இப்ப தீய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள், பாம்பு, பல்லி, தேளு, இவைகளெல்லாம் கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் அந்த படைப்புக்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பள்ளியை படைத்ததற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாம்பை படைத்ததற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கடவுள் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கிறார். எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான மீனிங் அர்த்தமும் இல்லாமல் வீணாக கடவுள் எதையும் படைப்பது கிடையாது. குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தையை உண்டு, மா ஹலக்குனாக்கும் அபசன், வீணாக நாம் உங்களை படைக்கவில்லை. எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஒரு காரணமும் இல்லாமல், வீணாக அர்த்தமற்றதாக நாம் உங்களை படைக்கவே இல்லை என்று கடவுள் சொல்கிறார். மனிதர்களை மட்டுமல்ல, கடவுள் படைத்திருக்கிற எந்த ஒரு படைப்பும் வீணானது அல்ல, அர்த்தமற்றது அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சில அர்த்தங்கள் நமக்கு புரியும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சில அர்த்தங்கள் புரியும், சில அர்த்தங்கள் நமக்கு புரியாதவையாக இருக்கும். ஏன்னா நம்ம மனிதர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள். கடவுளின் எல்லா நோக்கத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள இயலாது. கடவுள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் நம்மால் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில விஷயங்களுக்கு நம்மால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள இயலும், சில விஷயங்களுக்கு நம்மால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு இப்போ கோழியை கடவுள் படைத்திருக்கிறார். அதே போல் இந்த கோழியை கடவுள் படைத்திருக்கிறார்னா, கோழியை வெறுமனை பார்க்கும்போது அதை வீணு நம்ம சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். ஏன், யதார்த்தமாக அதன் மூலம் சில நன்மைகளை நாம் அனுபவிப்பவர்களாக இருக்கும். இந்த கோழியின் மூலமாக சில நன்மைகளை நாம் அனுபவிப்பவர்களாக, அதே போல மாட்டை கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் அதன் மூலம் பால் அருந்துபவர்களாக, இறைச்சியை உண்பவர்களாக, அதை ஏற்றுமதி செய்பவர்களாக, அல்லது அதனுடைய தோலை பயன்படுத்துபவர்களாக இருக்கும். இப்படி கடவுள் படைத்திருக்கிற சில உயிரினங்களை பார்க்கின்ற பொழுது அதில் உள்ள நன்மை நமக்கு பளிச்சென்று தெரியும். மாட்டிலிருந்து பால் குடிக்கிறோம், நன்மை. பாலை தயிராக்குறோம், மோராக்குறோம், பால்குவா சாப்பிட்றோம். இப்படி ஏராளமான நன்மைகள் மாட்டில் இருக்கு, புரிஞ்சுக்கிறோம். அதே போல மாடு என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் ஏற்றுமதி பண்ணி அதனுடைய தோலை எடுத்துக்கொண்டு பை செய்வார்கள், செருப்பு செய்வார்கள். இப்படி ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்பவதையும் நம்ம பார்க்கணும். இப்படியான நன்மைகள் பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. சில விஷயங்கள் நமக்கு நன்மைகள் பளிச்சுன்னு தெரியாது. இப்ப தேளை எடுத்துக்கொண்டால் தேள் கெட்டதா இருக்குது, அது நமக்கு நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அறிவியல் வளர வளர, காலங்கள் வளர வளர, அல்லது அது பற்றியான ஆய்வுகள் தொடர்ச்சியாக செல்லப்படுகின்ற பொழுதுதான் தேளினுடைய விஷயங்கள் என்ன, அது நமக்கு எந்த விதத்தில் பயன் தருகிறது, மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பயன் தருபவையாக இருக்கிறதா ஏதாவது ஒரு காரியத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க. அது சொல்லப்படாத வரை அல்லது அது தெரியாத வரை நமக்கு அது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாதவையாகத்தான் இருக்கும். அது ஒரு தனி படைப்பு. அந்த படைப்பு மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவையாகத்தான் இருக்கிறது. இது கலந்ததுதான் உலகம். நன்மை மட்டுமே நிரம்பியதல்ல இந்த உலகம். நன்மை அல்லாம பல்வேறு விதமான தீங்குகளையும் சேர்த்து தான் இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார், கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். கடவுள் நம்மை படைத்து உலகத்திற்கு அனுப்பும் போதே என்ன சொல்லியிருக்கிறார்னா, குர்ஆன் படி இஸ்லாமியங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கையின்படி, இந்த உலகத்தில் உனக்கு நல்லது மட்டும்தான் நான் படைக்கிறேன், பல கெட்டதை படைச்சிருக்கிறேன், அது மூலம் உன்னை நான் சோதிக்கிறேன். ஓ பலவுனாகும் பில் ஹசனாத்தி ஓ செய்யார், நல்லவற்றை கொண்டும் உன்னை நான் சோதிப்பேன், தீயவற்றை கொண்டும் உன்னை நான் சோதிப்பேன். இந்த உலகமே ஒரு சோதனை என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அப்போ சோதனைன்னு சொன்னால் எந்த கெட்டதும் இல்லாட்டி எப்படி நமக்கு சோதனையாக இருக்கும்? தேளை படைக்கணும், பாம்பை படைக்கணும், அந்த தேளின் மூலமாக நாம் கடிபடணும். கடிபடும் பொழுது நான் இப்போ நான் என்ன வார்த்தையை சொல்கிறேன், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், கடவுள்கிட்ட அதே அன்போடு நான் நடந்து கொள்கிறேனா, என்னை படைத்த இறைவன்ட்ட நான் அதே நேசத்தோடு இருந்து கொள்கிறேனா, அல்லது எனக்கு இப்படி ஒரு தேள் மூலமாக, பாம்பு மூலமாக, பள்ளி மூலமாக எனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டதற்கு பிறகு கடவுள் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து விடுகிறேனா, கடவுள்கிட்ட இருந்து நான் தூரமாகி விடுகிறேனா, இப்படின்னு இறைவன் நம்மளை சோதிக்கிறார். அப்போ சோதிப்பதற்கு பல கெட்டவையும் வேணும். நல்லவை மட்டுமே இருந்தால் சோதிக்க இயலாது. கெட்டதையும் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவையும் நிரம்ப உலகத்தில் அமைத்து விட்டு அதனோடு சேர்ந்து நம்மை வாழ விட்டு, நீ இப்போ உனக்கு ஒரு சோதனை வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய், இதுதான் சோதனை. இப்போ நாம் ஒரு தந்தையாக நம்ம பிள்ளைகளை, ஒரு தாயாக ஒரு தந்தையாக நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். பிள்ளைகளை நல்ல முறையில் நம்ம வளர்க்கணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு வந்து சில நேரங்களில் அறிவுரைகளை சொல்வோம். அவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை கண்டிப்போம், அடிப்போம். கெட்ட பொருளை அவர்கள் வாங்கி தரும்படி கேட்கும் பொழுது அந்த பொருளை நாம் வாங்கி தருவதற்கு மறுப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தீங்கு தான்.
அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம தீங்கு ஏற்படுத்துகிறோம். அவங்க பார்வையில, குழந்தைகள் பார்வையில அவர்களை வந்து அடிப்பதும் அவர்களை திட்டுவதும் அவர்கள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி தர மறுப்பதும் அவர்களுக்கு தீங்கு தானே. அப்ப அந்த குழந்தை இப்ப என்ன நினைக்கும், நம்ம தகப்பனார் தான், நம்ம தாய் தான், நம்ம விரும்பிய ஒரு பொருளை நமக்கு வாங்கி தர மறுக்கிறாங்க, நம்மளை வந்து தேவையில்லாம அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லுவோம். அந்த குழந்தையினுடைய பருவத்தில் அது புரியாது. நம்ம ஏன் அவங்களை அடித்தோம், நம்ம ஏன் அவங்க கேட்குற பொருளை வாங்கி கொடுக்க மறுத்தோம், நாம ஏன் அவங்கள கண்டித்தோம் என்பதெல்லாம் குழந்தையின் பருவத்தில் அவர்களுக்கு புரியாது. அது போல மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கடவுளினுடைய எல்லா செயலுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியாது. சிலவைகளைத்தான் அறிந்து கொள்வதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கி கடவுள் வழங்கியிருக்கிறார். பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்குரிய ஆற்றல் நமக்கு வழங்கப்படவில்லை. அந்த தோல்வியை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் இந்த உலகம் என்பது சோதனைகளால் நிரம்பியது, பல்வேறு விதமான துன்பங்களால் நிரம்பியது. துன்பமும் நம்ம வாழ்க்கையில வரும், அதை கொண்டு கடவுள் நம்மளை சோதிப்பார். மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும், சரியான ஒரு நேரான பாதை மட்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்காது. நேராக போய்கொண்டே இருப்போம், கல்லு தட்டி கீழே விழுந்துருவோம், காலில் முள்ளு குத்திரும். அப்போ முள்ளை ஏன் கடவுள் படைச்சாரு, கல்லை ஏன் நான் போற பாதையில கடவுள் வச்சிருந்தாரு, பள்ளத்துல கீழே விழுந்துருவோம், தலையில அடிபட்டுரும், பள்ளத்தையும் கடவுள் வச்சா நம்ம கேட்க இயலாது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இதையெல்லாம் சொல்லித்தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார். உன் பாதையில பள்ளம் வரும், முள்ளு வரும், சில விஷஜந்துக்களால் உனக்கு பாதிப்பு ஏற்படும், எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இந்த துன்யாவில், இந்த உலகத்துல நல்லவற்றையும் கெட்டவற்றையும் சேர்த்து தான் வைத்திருக்கிறேன், உன சோதிக்கிறேன், நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அதனால தான் கெட்டவைகளும் கலந்தவையாக இந்த உலகம் இருக்கிறது. இதை நாம புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும். இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கணும்.